நான் உங்க சாய் நிஷா. எழுத படிக்க தெரியாத ஒருத்தருக்கு அம்மன் அரூபமா சில விஷயங்களை சொல்லி தராங்க. அதன் மூலமா பிரச்சனையோட தன்னை தேடி வரவங்களோட ஜாதகத்தை கையில வாங்கினதுமே அவங்களோட பிரச்சனைய பத்தியும் அதுக்கான தீர்வுகளையும் பளிச்சு பளிச்சுன்னு சொல்றாரு ஒரு கோயில் பூசாரி. சாட்டையால அடிச்சு பேய் ஓட்டுறாரு, தலையில கற்பூரம் ஏத்தி துர்சக்திகளை விரட்டுறாரு, போட்டோக்களை வச்சே பிரிஞ்சு போன கணவன் மனைவிய சேர வைக்க முடியும்னு சொல்றாரு. இப்படி ஒரு வித்தியாசமான கோயிலுக்கு தான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். நான் முனி வந்திருக்கேன். ஸ்டைலாக சுருட்டை பிடித்தபடி ஆவேசமாகும் பெண் தானே வந்திருக்கான். அப்படியா? இனிமே தானே வருமா? பிள்ளைகளை கட்டி கொடுக்கறத பார்த்து சம்மந்தம் பண்றாங்களா? இல்ல, இந்த காலி பேலுக்கு உன்னை யாரு கட்டி வச்சது? பெண்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் உய்வுந்த அம்மன். நான் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள டிராவல் செஞ்சுட்டு இருக்கேன். கடலாடியில இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு புனல் வாசல். சிட்டியில நெருக்கடியா வீடுகளை பார்த்த எனக்கு இந்த மாதிரியான ஆள் அரவம் இல்லாத இடங்களை பார்க்கும் போது வியப்பா இருக்கு. நான் தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுதான் உய்வுந்த அம்மன் கோயில். இவர் தான் நான் தேடி வந்த செந்தூர் பாண்டி. நான் இங்க வந்த சமயம் செந்தூர் பாண்டி முன்னால ஒரு பெண் உக்கிரமா ஆடிட்டு இருந்தாங்க. ஆரம்பமே பரபரப்பா இருக்கேன்னு நான் அங்க நடக்கிறத எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சேன். இவரு அம்மன் மூலமா வரவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு தீர்வுகள் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அமைதியா பாத்துட்டு இருந்தேன். இந்த பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. சாரி, பேய் இல்ல, முனி பிடிச்சிருக்கு. செம்ம ஸ்டைலா கையில சுருட்டு பிடிச்சபடி அவரோட பேசிட்டு இருந்தது. பல இடங்கள்ல போய் பார்த்தோம், வெளிய வந்து ஆடாத முனி இப்போ இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. முனி கிட்ட செந்தூர் பாண்டி விசாரிக்க தொடங்கினாரு. இந்த பெண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்ச சமயத்துல கூடவே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா சொன்னது முனி. சுருட்டு பிடிச்சுக்கிட்டே இந்த பெண் பேசுறத பார்க்கவே மிரட்சியா இருக்கு. ஏதோ பலகாலம் சுருட்ட பிடிச்சிருக்கிற மாதிரியான பாவனையில அந்த பெண்ணு சுருட்ட பிடிச்சுக்கிட்டு இருந்தத பார்க்கவே எனக்கு பயமா இருந்தது. இதுக்கு நடுவுல அணைந்து போன சுருட்ட பத்த வச்சு கொடுத்தாரு செந்தூர் பாண்டி. அடுத்த இந்த பெண்ணை விட்டு போக என்ன வேணும்னு கேட்டாரு பாண்டி. அதுக்கு தன்னோட ஆட்டத்தை நிறுத்தாம பதில சொல்ல ஆரம்பிச்சது அந்த பெண்ணுக்குள்ள இருந்த முனி. மஞ்சள் வேட்டி ஒன்னும் 4 எலுமிச்சம் பழமும் கொடுத்தா இந்த பெண்ணை விட்டு போறதா வாக்கு சொன்னது முனி. முனி இப்ப இந்த பெண்ணை விட்டு விலக சம்மதிச்சிடுச்சு. இதோட பிரச்சனை முடியல. இன்னும் சில துர்சக்திகள் இந்த பெண்ணோட உடம்புல இருக்கிறத கண்டுபிடிச்சு விசாரிக்க தொடங்கினாரு செந்தூர் பாண்டி. அப்படி விசாரிச்சதும் அந்த பெண்ணுக்குள்ள இருந்து நக்கலான பதில்கள் வர தொடங்கினது. இதுவரை ஒருவித பயத்தோட இருந்தனா இந்த கேலியையும் கிண்டலையும் பார்த்து நார்மல் மூடுக்கு வந்தேன். அடுத்து ஒரு பெண்ணோட ஆவி வந்து பேசினது. அது இந்த பெண்ணோட சின்ன வயசுல கூட படிச்ச பெண்ணோட ஆவி. பரீட்சையில ஃபெயில் ஆனதால அவங்க அம்மா செத்து போகும்படி திட்டி இருக்காங்க. அந்த கோபத்துல தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் சொன்னது அந்த பெண்ணோட ஆவி. எனக்கு 2 வாரத்துல போகாம எங்க அம்மா இனி வஞ்சிச்சு. சரி, நீ நல்லா படிக்கிறவில்ல, உயிரோட இருக்காத, எதையாவது பண்ணிட்டு செத்துரு. சரி அப்படின்னு எங்க அம்மா நீ வந்துச்சு. விளையாட்டு தானே சொன்னா, எதுக்கு செத்த?
என்னை சாக சொல்லிருச்சுல. சரி, வயலா போவோம். என்னைய சாக சொல்லிருச்சு. அப்ப அந்த மருந்து தோட்டத்துக்குள்ள மருந்து எங்க வச்சிருந்தா உமா குடிக்கிறதுக்கு? மருந்து இல்ல. செத்து போறத பத்தி இவ்வளவு ஜாலியா செத்து போனவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த ஆவி கிட்ட என்ன வேணும்னு செந்தூர் பாண்டி கேட்டதும் அதுக்கு ஜாலியாவே பதில் சொன்னது அந்த பெண்ணோட ஆவி. தனக்கு சிவப்பு கலர் சுடிதாரும் பாவாடையும் கொடுத்தா இந்த பெண்ணை விட்டு விலகிடுறதா ஆவி சொன்னது. அடுத்ததா வேறு ஒரு சிக்கலான கேள்விய கேட்டாரு செந்தூர் பாண்டி. இறந்து போன அந்த பெண் தற்கொலை செய்துக்கிற அன்னைக்கு கடைசியா என்ன சாப்பிட்டதுன்னு கேட்டாரு. அதுக்கு உடனே பதில் சொல்ல முடியாம கொஞ்சம் யோசிச்சுதான் ஆவியால பதில் சொல்ல முடிஞ்சது. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறமா தான் சிக்கன் சாப்பிட்டதா சொன்னது அந்த ஞாபக மறதி வந்த ஆவி. இந்த சாகரணிக்கு அந்த விடிய காலம் என்ன சாப்பிட்ட? சாகரணிக்கு தூக்கு போற அணிக்கு ஒரு 9 மணிக்கு என்ன பொருள் சாப்பிட்ட அதை சொல்லு எனக்கு. அது யாரு கொடுத்தா அந்த பொருளை சாப்பிட? அது ஆசைய அத குடிச்சி அது என்ன பொருள்? சிக்கன் சாப்பிட்டப்பா. யாரு வாங்கி கொடுத்தது? அது வீட்டுல நாங்க வச்சோம். அதானடி அதானே சொல்லு. சிக்கன் நீனே வச்சு நீனே சாப்பிட்டு? ஆமா. இன்னும் வேற யாரும் இந்த பெண்ணுக்குள்ள இருக்காங்களான்னு பாண்டி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. வேற யாரும் இல்லைன்னு அந்த பெண் கிட்ட இருந்து பதில் வந்தது. இன்னும் இதே போல ஒரு கண்ணியும் விபத்துல செத்து போன ஒரு ஆளும் உள்ள இருக்குன்னு ஒரு பகீர் தகவலை சொன்னாரு செந்தூர் பாண்டி. வேற என்ன இருக்கு அடுத்து? இன்னும் கிடையாது. இன்னும் எது இருக்கு? மொத்தம் 7 பேர் வருது. இல்ல பொய் சொல்லாம சொல்லு. இல்லப்பா. இருக்குடா இன்னும் ஒரு கண்ணி. இதே மாதிரி கண்ணி இன்னொரு கண்ணி கூட செத்துருக்கு. அதாரு அந்த கண்ணி ஒரு செத்துருக்கு. ஒருத்தன் பைக்கில செத்த ஒருத்தன் பிடிச்சிருக்கேன். ஏதோ கெரசின் வாங்க கியூவில நிக்கிற மாதிரி வரிசையா ஆவிகள் வந்து பேசிக்கிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை வரப்போகுதோங்கிற எதிர்பார்ப்போட நானும் அதையெல்லாம் பதட்டத்தோட பாத்துக்கிட்டே இருந்தேன். மூணாவதா வந்த ஆவி தன்னோட பேரு காளீஸ்வரின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் செஞ்சுக்கிட்டது. தான் மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சுக்கிட்டு செத்து போனதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. அந்த ஆவியும் வெளியேற என்ன வேணும்னு விசாரணை செஞ்சபடி இருந்தாரு செந்தூர் பாண்டி. அதுக்கு மேல அந்த பெண் உடம்புக்குள்ள வேற யாரு இருக்காங்கன்னு ஃபைனலா ஒரு முறை கன்ஃபார்ம் செஞ்சாரு செந்தூர் பாண்டி. உள்ள வேற யாரோட ஆவியும் இல்லைன்னு முடிவானது. கடைசியா கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் செஞ்சு அந்த பெண்ணை விட்டு விலகி போகும்படி சொன்னாரு செந்தூர் பாண்டி. அவர் சொல்ல சொல்ல அந்த ஆவிகள் பதிலுக்கு சொல்லிக்கிட்டே எரியற கற்பூரத்துல சத்தியம் பண்ணி அணைச்சது. பராசக்தி அம்மா தாயே, பாதாள காளி ஆத்தா அம்மா தாயே, முக்கால் சத்தியா, எவ்வளவு நாள் இருக்கிய? எவ்வளவு நாள் இருந்திய? இவ்வளவு ரெண்டு மாதமா மாப்பிள்ளாத்தாங்க. ரெண்டு மாதமா தான் எனக்கு 3 பேரும் இருந்தா. அப்படி முக்கால் சத்தியா? முக்கால் சத்தி. பராசக்தி? ஆமா சொல்லு. பராசக்தி அறிய. அம்மா தாயறிய? அம்மா தாயறிய. பாதாள காளி அறிய? ஆமா சொல்லு. பாதாள காளி அறிய? பாதாள காளி அறிய. இந்த கண்ணிய விட்டு சொல்லு. கண்ட கண்ணிய விட்டு சொல்லு. அப்படியே இந்த கண்ணிய விட்டு விளைவிக்கிறேன். விளைவிக்கிறேன். முக்கால் சத்தியா? முக்கால் சத்தியமா? நீ எனக்கு என்ன கேட்டது வாங்கி கொடுத்து. வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துறேன். முக்கால் சத்தியா விளைவிக்கிறேன். அடி விளைவிக்கிறேன். அடி போய் தடி சூடு தாமத்து. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும்.
மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற புனல்வாசல் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற உய்வுந்த அம்மன் கோயில்ல வித்தியாசமா பேயோட்டுறாங்க. இங்க இருக்கிற செந்தூர் பாண்டிக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா பிரச்சனையோட வரவங்களோட ஜாதகத்தை கையில வாங்கினதுமே அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்ல தொடங்குறாரு. அதை எல்லாம் தான் இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். சத்திய வாக்கு முடிஞ்சதும் அந்த பெண்ணோட தலைமுடிய கொத்தா பிடிச்சு வெளியே அழைச்சிட்டு போனாரு. ஆனா அந்த பெண் சரியா நடக்க முடியாம தடுமாறிக்கிட்டே போனாங்க. அந்த பெண்ணோட கால்களை இத்தனை நாட்களா இருந்த ஆவிகள் முடக்கி வச்சிருக்கிறதா சொல்லி வெளியே அழைச்சிட்டு போனாரு செந்தூர் பாண்டி. வெளியே அந்த பெண்ண நிக்க வச்சு கைகளை மேல தூக்க சொல்லி சாட்டையால 3 அடிகளை கொடுத்தாரு. அதையெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல. அடுத்த ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வர சொன்னாரு. பெண்ணோட முகத்துல 3 முறை வேகமா அடிச்சாரு. இந்த காரியங்கள் முடிஞ்சதுமே அந்த பெண்ணோட கால்கள் நிக்க முடியாம தளர ஆரம்பிச்சது. தடுமாறின அந்த பெண்ண அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து தாங்கி பிடிச்சு அடைச்சுக்கிட்டு போய் உட்கார வச்சாங்க. சுத்தமா நிக்கவே சக்தி இல்லாம திணறும் இவரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு அட்டகாசம் செஞ்சாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பெண்ணுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த பெண் இயல்பு நிலைக்கு திரும்பினாங்க. ஆனா இதோட இந்த பேய் ஓட்டும் ப்ராசஸ் முடிவுக்கு வரல. இப்போ உய்வுந்த அம்மன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே இந்த அம்மனோட ஆதி கோயில் இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த பேய் பிடித்த பெண்ணை அழைச்சுக்கிட்டு போனா உள்ள யாருக்கும் தெரியாம ரகசியமா பதுங்கி இருக்கிற சில பேய்களும் தானாவே வெளியே வரும்னு எனக்கு சொன்னாரு செந்தூர் பாண்டி. அதனால நானும் அவரும் அந்த பெண்ணை அழைச்சுக்கிட்டு அந்த பழைய காளி கோயிலை நோக்கி போக ஆரம்பிச்சோம். இதுதான் காளி கோயில். இந்த உய்வுந்த அம்மனோட ஆதி கோயிலா இந்த இடம் இருந்திருக்கு. இந்த இடத்தோட மகிமை வெளியே தெரியாம இருக்குன்னும் இங்க காலடி எடுத்து வச்சாலே உள்ள இருக்கிற பேய்கள் போகும்னு செந்தூர் பாண்டி என்கிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டே வந்தாரு. எப்போதாவது தான் இங்க வந்து போறதா சொல்றாரு செந்தூர் பாண்டி. இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற இந்த மரத்தோட இலைகள் காய்களை மருந்தா பயன்படுத்தி பலரோட நோய்களை தான் குணப்படுத்துறதா எனக்கு ஒரு கூடுதல் தகவலையும் சொன்னாரு செந்தூர் பாண்டி. அந்த பேய் பிடிச்ச பெண்ணை சாமி கும்பிட சொன்னாரு. இந்த பெண் இங்கேயும் அம்மனை வழிபட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. இன்னையோட அந்த பெண்ணை பிடிச்ச எல்லா பேய்களும் கிளம்பிடும்னு சொல்லி உறுதிப்படுத்தினாரு செந்தூர் பாண்டி. அவங்களுக்கு விபூதிய பூசி விட்டாரு. அடுத்து அம்மனோட சிலைய 3 முறை சுத்தி வர சொன்னாரு. அந்த பெண்ணும் இப்போ ஆர்வமா அந்த கோயிலை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த பெண்ணோட தலையில ஒரு தட்டுல கற்பூரம் ஏத்தினாரு செந்தூர் பாண்டி. இப்படி கற்பூரம் ஏத்தும் போது சகல விதமான பிரச்சனைகளும் சரியாகும்னு சொன்னாரு. இவரு முனுசாமி, பேய் பிடிச்ச பெண்ணோட அப்பா. இவர்கிட்ட நடந்ததை பத்தி கேட்டேன். பல இடங்கள்ல பார்த்தும் இவரோட பெண்ணுக்கு பிரச்சனை தீராம இருந்திருக்கு. நண்பர் ஒருத்தர் சொல்லி இப்போ இங்க வந்திருக்காரு. சாமி வந்து பயந்துருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பார்த்ததுக்கு அது பயந்து இருந்து போலதான் எனக்கு மனசுல தோணுது. மறுபடியும் சாமி வந்து நான் நிவர்த்தி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நடக்க முடியாம வந்த பெண் இப்போ நடந்து போனதை பார்த்ததும் தன்னோட பெண்ணுக்கு இனி சரியாகுங்கிற நம்பிக்கை வந்துட்டதா சொன்னாரு முனுசாமி. நானும் அந்த பெண்ணுக்கு சரியாகணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். இப்படி பலவிதமான பேயோட்டம் இடங்களுக்கு நானும் போய் வந்துகிட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கும் துர்சக்திகளால பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கும் தலையில தட்டுல கற்பூரம் ஏத்தி பாதுகாப்பு பண்ணணும்னு சொன்னாரு செந்தூர் பாண்டி. கைய கடிச்சு ரத்தமே தரும். இதுக்கு நாம ஒத்துக்க மாட்டோமா என்ன? உங்க விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கும் தலையில தட்ட வச்சு கற்பூரம் ஏத்தும் அந்த வினோத சடங்க செஞ்சாரு செந்தூர் பாண்டி. ஏதோ ஒரு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. அடுத்து நான் செந்தூர் பாண்டி கிட்ட பேச தொடங்கினேன். அவரை பத்தின விவரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுல இருந்தே தனக்கு சில அமானுஷ சக்தி கிடைச்சிருக்கிறத பத்தி விளக்கினாரு. சின்ன வயதுலயே இப்படி ஒரு 90 அப்படி தேல் கடிச்சவங்களோ இது கடிச்சவங்களோ இப்படி எடுத்து போட்டேன்னா மண்ணை அள்ளி போடுவேன். இப்படி சக்கரம் போட்டு எனக்கு போடுவேன். போட்டவுடனே தேல் இது கடிச்சது அப்ப விச இறங்கிறேன். மேல்முருத்து கூட ஒரு வட்டம் சாமி போயிருந்தேன்.
அப்போ படுத்து கட்டில் கிடக்கும் போது, இரும்பு கட்டில் படுத்து கிடந்தேன், கிடக்கும் போது ஒரு குழந்தை வந்து என்னை உசுப்புச்சு. உசுப்பி நேரையாக நான் பேசினேன் அந்த குழந்தைகிட்ட, நீ உனக்கு அம்மனுடைய சக்தி அதிகமான சக்தி இருக்குது, இந்த உலகம் கண்ணு இருந்து குருடா வாழுது, வாக்கு சொல்லி காப்பாற்றி கொடுப்பான்னு சொல்லிச்சு. உன்னால் என்ன உனக்கு நினச்சி சரி அதை பூரா உனக்கு வெற்றியாக கொடுக்கணுச்சு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்குள்ள அம்மன் வந்து இறங்குற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் உண்டானது. நல்ல வேளையா அப்படி எதுவும் நடக்கல. தொடர்ந்து என்னோட அவரு பேச ஆரம்பிச்சாரு. இங்க பிரச்சனையோட இருக்கிறவங்க ஜாதகத்தோட வராங்க. எழுத படிக்க தெரியாத செந்தூர் பாண்டி அந்த ஜாதகத்தை கையில வாங்கினதுமே அமானுஷ்யமா அவருக்கு சில விஷயங்கள் உணர்த்தப்படுது. அந்த ஜாதகருக்கு நடக்க போறத எல்லாம் இவருக்கு அம்மன் உணர்த்தறதா சொல்றாரு. சில சமயங்கள்ல உள்ள கருவறைய பார்த்துக்கிட்டு சிலருக்கு பதில் சொல்றாரு. அது எல்லாமே இவருக்கு அம்மன் சொல்லி தர்றதா ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்றாரு செந்தூர் பாண்டி. எல்லாமே அம்மா வந்து எனக்கு சொல்லிரும், சொன்னதுனால எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜாதகத்துல இருந்து குழந்தை நோய் கேன்சர் கட்டி இதெல்லாம் வந்து அந்த உடைய பச்சளைனால எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. பச்சளை மருந்து அந்த அம்மா சொல்லணும், இன்ன வரைக்கும் இத்தனை கிளை கொடு, இன்னதுக்கு இத்தனை கொடு அப்படின்னு கொள்ளும். இப்போ வந்து உய் மூணு சாமியும் கூப்பிடுவேன், அருள் உயர்ந்தமன் பராசக்தி பாதாளகலி இது மூணு கூப்பிடு, மூணு பேருமே சொல்லும். அதிகமாக சொல்றது அம்மன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்க அது காத்துல கேட்டுக்கிட்டே இருக்கான். சாதம் எடுக்கலே பார்த்துட்டு வேணாம். இப்போ ஜாதகம் இல்லாமல் வரவங்களுக்கு எப்படி? ஜாதகம் இல்லாதனால கை ரேகையில பார்ப்பேன், முகத்தை பார்த்து அருள் சொல்லிடுவேன் எல்லாத்தையுமே. இந்த சமயத்துலதான் செந்தூர் பாண்டிக்காக பலர் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட உட்கார்ந்து திரும்பவும் பேச ஆரம்பிச்சாரு செந்தூர் பாண்டி. அப்பதான் ஒரு வித்தியாசமான நிகழ்வை பத்தி ஒரு பெரியவர் விவரிச்சுக்கிட்டு இருந்தாரு. தன்னோட கால்ல ஏறின பாம்ப ஊர் மக்கள் அடிச்சு கொன்னதா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பாம்பை கொல்லாம விட்டிருந்தா இவரோட வாழ்க்கையில ஆச்சரியமான மாற்றங்கள் நடந்திருக்கும்னு அவருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாரு செந்தூர் பாண்டி. அது வந்து ரெண்டு மணி நேரம் மேல பத்தி கிடைச்சு ஓரத்துல இனிமேல அந்த மாதிரி அடிக்காத. என்னப்பா எங்க இருக்க புரிஞ்சுனே காணமே, அப்புறம் கலைஞர காண எடுத்து மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பக்கத்துல 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற புனல் வாசல் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற எழுத படிக்க தெரியாத செந்தூர் பாண்டிக்கு பிரச்சனையோட வரவங்களோட ஜாதகத்தை கொடுத்ததுமே அவங்கள பத்தி கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அம்மன் தான் இவருக்கு வரவங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான தீர்வுகளையும் சொல்லி தருவதா இவரு சொல்றாரு. அப்படி இங்க நடக்கிற அமானுஷ்யங்களை பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க அம்மனோட சன்னதியில ஒரு பெண்ணோட தலையில கற்பூரம் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண் அழுதபடி இருந்தாங்க. அவங்களோட பார்வை நேரா அம்மனை வெறிச்சு பார்த்தபடி இருந்தது. ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சுட்டு பதிலுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கு நடுவுல ஒரு பெண்ணோட கணவரை பத்தி விசாரிச்சாரு. அவங்க பதில் சொல்ல தடுமாறும் போது ஒரு உண்மைய போட்டு உடைச்சாரு. அவர் உண்மைகளை சொல்ல சொல்ல அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பெண்ணோட முகத்துல கலக்கம் அதிகரிச்சபடியே இருந்தது. கணவர் சரியில்லாத பெண்களோட வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணதான் அம்மன் தன்னை தேர்வு செஞ்சு இருக்கிறதாகவும் அதனால யாரும் கவலைப்படாம இருக்கும்படி சொன்னாரு செந்தூர் பாண்டி.
கடைசியா வந்த பெண்ணுக்கும் கணவர் பிரச்சனை தான். விவரம் தெரியாம இந்த பெண்களோட வாழ்க்கை கெட்டு போறதா கிளாஸ் எடுத்தவரு பிறகு அவங்களோட பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாரு. பிள்ளைகளை கட்டி கொடுக்கறத பார்த்து சம்மந்தம் பண்றாங்களா இல்ல? வாழ்க்கைங்கிறது என்ன? வளரும் பயிர் இருக்கேன், பயிர் கருவ கூடான்றிருக்கேன். அம்மா தாய மாமியா இந்துருடைய தவா அல்ல இந்துருவா பாம்புரா புரிசா இங்க இப்ப இங்க இருக்காமே மாமி அதுக்கெல்லாம் பிள்ளைகள் பேசிட்டேன். பெண்களோட பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்கறதால இந்த இடத்துக்கு பெண்கள் அதிகமா வந்து தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. பெண்களுக்கு ஆறுதல் சொல்ற இடமா இந்த கோயில நான் பாக்கிறேன். உய்வுந்த அம்மன் பல பெண்களோட வாழ்க்கைய உய்விக்க வந்த அம்மனாகவே எனக்கு தெரியறாங்க. பிரிந்து போன கணவன் மனைவி இங்க போட்டோவோட வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த அம்மன் முன்னால போட்டோவை வச்சு வேண்டிக்கிட்டா பிரிஞ்சவங்க சேருவாங்கன்னு இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இங்க நான் சந்திச்ச பலரோட பிரச்சனைகள் என்னோட மனசை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. இவங்க எல்லாருக்கும் சீக்கிரமா அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி சந்தோஷமான வாழ்க்கை அமைய நானும் இந்த அம்மன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சேன். செந்தூர் பாண்டிக்கு நன்றி சொல்லிட்டு நான் அங்க இருந்து திரும்பி வந்தேன். வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்நிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒலிபரப்பாகும். துர்சக்தியால் ஏற்பட்ட பாதிப்பா வாந்தி எடுத்து கண்டுபிடிக்கும் சாய் பாபா உபாசகர். மூன்றாவது கண் சாய் நிஷா எதிர்கொண்ட பகீர் அனுபவம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எத்தனு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க. சொல்லு 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 சொல்லு.